எல்லோருக்கும் வணக்கம். ஆந்திரிக்கு நமஸ்தே. எல்லோருக்கும் நமஸ்காரம். மேடையில் இருக்கிற திரு ஜி ஆர் ரெட்டி அவர்களுக்கும், என் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிற காலி ஜனார்தன் ரெட்டி ஐயா அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி ஐயா அவர்களுக்கும், திரு பி ரெட்டி ரவி ரெட்டி ஐயா அவர்களுக்கும், லல்லேஷ் ரெட்டி அவர்களுக்கும், உமா மகேஸ்வரி அம்மாவுக்கும், வரலட்சுமி அம்மாவுக்கும், மற்ற பெரியவர்களுக்கும், மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும், என் குடும்பம் சார்ந்த அத்தனை நண்பர்களுக்கும், போலீஸ் துறைக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், எல்லோருக்கும் என்னோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்ல பேசும்போது மனசில் எதுவுமே இல்லாமல் நேர்மையாக பேசணுன்றது ஸ்கூல்லேருந்து கற்றுக்கிட்டேன். தெலுங்குல மாட்லாடேடப்படு அம்மத்தோ அம்மத்தோ எக்கு தெலுங்குல மாட்லாடுத்தான் அம்மத்தோ மாட்லாடப்படு எப்படி அப்பதால் செப்ப நிவுது செப்பே தானுக்கு அவகாசம் கூட உண்டுது. அందుకే చాలామంది స్కూల్లో కానీ కాలేజీలు కానీ ఎవరూ అడగలేదు ఈ అబ్బాయి రెడ్డియా ఈ అబ్బాయి రెడ్డియా అని ఎవరు అడగలేదు. కానీ ఒక నటుడుగా సినిమాలో వచ్చిన తర్వాత నేను నా పేరు చెప్పేది కంటే ఎదుటి వాళ్ళు వచ్చి వీడు రెడ్డి అని చెప్పేవాళ్ళు. ఎందుకంటే నేను పోటీకి రెడీ, ఏదైనా ఒక చెడ్డది జరిగేటప్పుడు అది మంచిదిగా మార్పడానికి వీడు రెడీ అని వాళ్ళే చెప్తారు. నా పేరు నేను ఎప్పుడు చెప్పలేదు. ఈ మన్నించాలి, రెండు తమిళ్లో మాట్లాడతాను, తెలుగులో మాట్లాడతాను. రెండు నాకు మీతో మాట్లాడేటప్పుడు ఏ పేపర్లో రాసి నాకు నా లాంటి విషయాలు తెలియదు. మనసారి ఏమనిపిస్తుందో నేను మాట్లాడే ఒక మనిషి. ఈ இந்த மேடையில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல திரு ரவி ரெட்டி ஐயா அவர்களுக்கும், திரு ஜி ஆர் ரெட்டி ஐயா அவர்களுக்கும் எனக்கு நான் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாரும் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு கலை நிகழ்ச்சியாக இருக்கலாம், ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதர், ஒரு உத்தமர், அவரோட பிறந்தநாள் விழா அன்னைக்கு நான் உங்களை சந்திக்கிறது வந்து உண்மையிலே நான் சந்தோஷமாக நான் அது ரொம்ப கௌரவம், ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமாக நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு முதல்ல ரொம்ப நன்றிங்க. நீங்கள் எனக்கு மேடையில் வந்து உட்கார வச்சு அத்தனை பெரியவங்க மத்தியில் எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல உட்காரதுக்கு. பட் எனக்கு நான் இங்கே வந்ததுக்கு காரணம் நான் சொல்கிறேன், எனக்கு பிடித்த துறை மையப்படுத்தி விவசாயம், விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி ஐயாருக்கு நான் என்னைக்குமே வந்து வணங்குறேன். உத்தமர் அப்படின்ற ஒரு பேர் வந்து சாதாரணமாக வராது எந்த மனிதனுக்கும். இனிமே இளைஞர்கள் நம்ம வந்து முயற்சி செஞ்சாலும் சில நேரத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு போகிற பாதையில் வந்து நிறைய இடைஞ்சல்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் இன்னைக்கு உத்தமர் என்ற பேர் அவருக்கு சூட்டப்பட்டிருக்குன்னா உண்மையிலே அவர் எவ்வளோ பெரிய ஒரு தியாகின்றது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றது தான். காந்தி ஐயா வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்துருக்கோம், இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் ஒரு முதல் முதலமைச்சர் திரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி ஐயா அவர்கள் வந்து ஒரு காந்தியாக வந்து வாழ்ந்து ஒரு முன் உதாரணமாக வந்து எல்லாருக்கும் இருந்திருக்காங்க. இது நம்ம ரெட்டி சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே சமுதாயம், இந்த சமுதாயம் நல்லா இருக்கணுன்ற அடிப்படையில் வந்து அவங்க அவர் செஞ்ச நன்மைகள், அவர் அவரோட நோக்கங்கள், அவர் அவரோட செயல்பாடுகள் வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நம்ம எப்பவுமே வந்து வீட்டுக்கு சேவை செய்வோம், அது வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் வெளியில் வந்து தெரியாத அந்த குடும்பங்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம இறங்கும் போது தான் உண்மையான சந்தோஷம் வந்து நம்ம வீட்டு சார்ந்தவங்களுக்கும் இருக்கும், நம்மளுக்கும் இருக்கும். அந்த வகையில் நான் இவரை ராமசாமி ரெட்டி ஐயா அந்த மாமனிதரை வந்து ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு தான் இந்த சமூக சேவை அப்படின்ற ஒரு விஷயத்தில் இறங்கும் போது கண்டிப்பாக அவர் தான் எனக்கு கண் முன்னாடி நிற்பார். ஏன் சொல்கிறேன்னா
அவர் முதலமைச்சர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் நான் சொல்றேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், கேள்விப்பட்ட விஷயங்கள், பிரமிப்பான ஒரு விஷயங்கள். அவர் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் 75 ரூபாய், வெறும் 75 ரூபாய் வந்து வாடகைக்கு ஒரு வீடு எடுக்கணும் முதலமைச்சர் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் அது வேணான்னு சொன்னார். அது வேணான்னு சொல்லி வெறும் 5 ரூபாய்க்காக கூவம் நதி பக்கத்தில் ஒரு வாடகை வீட்டில் தங்கினார். வெறும் 5 ரூபாய் வாடகைக்கு. ஒரு எளிமையான மனிதர், மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரே நோக்கம், வேற எதுவுமே இல்லை. அவர் நினைச்சிருந்தா கூட அடுத்த ஒரு விஷயம் வந்து அவர் சொல்றார், வாரத்தில் ஒரு நாள் வந்து எனக்கு விடுமுறை வேணும் அப்படின்ட்டு முதலமைச்சர் கேட்கிறாரு. ஐயா, நீங்க முதலமைச்சர் தானே, உங்களுக்கு என்ன விடுமுறை, நீங்க எல்லா நாட்களும் விடுமுறை? இல்லை, எனக்கு வாரத்துக்கு ஒரு நாள், எனக்கு ஒரு நாள் ஹாலிடே வேணும்னு. அது கேட்க, ஏன் ஒரு நாள் நீங்க விடுமுறை கேட்குறீங்க? ஏன்னா நான் ஒரு விவசாயி, 6 நாள் வந்து நான் மக்களுக்காக வேலை செய்வேன், 1 நாள் மட்டும் நான் வந்து என் துறைக்காக நான் வேலை செய்யணும்னு சொல்லி முத முதல்ல விடுமுறை கேட்ட ஒரு முதலமைச்சர்னா அவரு தான், திரு ராமசாமி ரெட்டி ஐயா அவர்கள். ஒரு நம்ம வந்து நிறைய பேர் வந்து இந்த அன்னதானமோ இல்லை ரத்த தானமோ நிறைய வகையில் வந்து பண்ணணும் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அதுக்கு வந்து உண்மையிலேயே முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போது 123 நண்பர்கள் வந்து ரத்த தானம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதை விட ஒரு சிறந்த ஒரு செயல், ஒரு சமூக செயல் வந்து எதுவுமே இல்லை. உண்மையிலே ஒரு தெரியாத ஒரு உயிரை காப்பாற்றுறது நம்மளால் முடியும்ன்றது நம்ம கையில் தான் இருக்கு. ప్రతిసారి నేను ఇంటి నుంచి బయట వెళ్ళినప్పుడు అమ్మ భయపడతారు. ఎందుకంటే ఏదో ఒక విషయం, ఒక మనం అడుగుతాం, ఒక ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு முறையா பதில் வந்தா நம்ம ஓட்டராகவே இருந்துருவோம். அந்த கேள்விக்கு பதில் வரலனா அந்த ஓட்டர் வந்து வேற வழி இல்லை, அந்த பவருக்கு வந்து தான் நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தால் வேற வழி இல்லை, போயிடலாம் அப்படின்ட்டு தான் முதல்ல நடிகர் சங்கம் எலெக்ஷன்ல வந்து இறங்கினேன். தெரியாத நண்பர்கள் கூட வந்து நான் முதல்ல அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லா நண்பர்கள், தெரியாத நண்பர்கள் கூட விஷால் ரெட்டின்றது அவங்க வந்து அதான் சொன்னேன். நான் என் பேரை சொல்றத விட அவங்க ரொம்ப கௌரவமா ரொம்ப சந்தோஷமா என் பேரை சொல்ல வச்ச அந்த நேரத்தில் வந்து ஒரே குறிக்கோள் தான், அந்த 2500 குடும்பங்கள் வந்து நல்லா இருக்கணும், அந்த கட்டிடம் வந்தால் அந்த 2500 குடும்பங்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் இளைஞர்கள் அத்தனை பேரும் வந்து சேர்ந்து அந்த மாற்றத்தை கொண்டு வந்து இன்னைக்கு நாங்கள் சொன்னதை செஞ்சிட்டோம். அந்த கட்டிடம் வந்து டிசம்பர் மாதம் வந்து வரும், அந்த 2500 குடும்பங்கள் நல்லா இருக்கும். இப்போ மறுபடி வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அம்மா அம்மாச்சி மல்லி போஜனம் பெட்டினப்படு இது எலெக்ஷனுக்கு முந்து வாரங்க 6 రోజులు ఇంట్లో ఉంటాను. ఎలక్షన్ మొదటి ఎలక్షన్ అయిన తర్వాత వారానికి 2 రోజులే ఇంట్లో భోజనం చేస్తాను. సో అమ్మ వచ్చి, సర్రా మంచిది చేస్తున్నావు, చాలా మంచి విషయం, సడన్ గా మళ్ళీ ఇంకొక, ఎందుకంటే అన్నం పెట్టిన దేవుడు ఈ సినిమా అనేది నాకు అన్నం పెట్టిన దేవుడు, దానికి ఒక చెడ్డది జరిగేటప్పుడు డెఫినెట్ గా చూస్తూ ఊరుకోలేము. అందుకే మళ్ళీ ఇంకొక ఎలక్షన్ వచ్చింది. అమ్మకు భయం, సరే వీడు మళ్ళీ ఇంకా లాభం లేదు, వీళ్ళు మళ్ళీ వెళ్ళి వీళ్ళు వాడు అడిగే విషయంకి ఎవరు జవాబు చెప్పలేదు, మళ్ళీ వీడు దిగుతాడు ఎలక్షన్లో. దిగాను, మళ్ళీ ఎలక్షన్లో దిగి మళ్ళీ గెలిచి అది ఇంకొకసారి యంగ్స్టర్స్ అందరూ కలిసి ఒక చేంజ్ తీసుకురావాలని చెప్పి దిగాం. మళ్ళీ చెప్పిన విషయాలు చేస్తున్నాం, చేసాం, చేస్తాం, మనం చెప్పేది మాత్రమే చేస్తాం, కానీ వేరేం చేయము. ఇప్పుడు జరిగింది. ఇప్పుడు మళ్ళీ ఇంట్లో వచ్చి ఒక వారంకి ఒకరోజే నేను అమ్మ నాన్నగారు ఇక్కడ ఉన్నారు, ఇద్దరుని కలుస్తాను. ఇప్పుడు ఆర్కే నగర్ ఎలక్షన్ వచ్చింది. ఆర్కే నగర్ ఎలక్షన్లో వచ్చి నిజంగా చెప్పాలంటే ఇంట్లో కూర్చుని టీవీ చూస్తూ ఇలాగే ఉంటుంది మన సమాజం అని చెప్పి నేను కూర్చుని మాట్లాడవచ్చు, ఆనా ఆయనకు అప్పటి తోనల ఎర్రంగి అంత ఎడతల ఇలంగేర్గల్ వంద இளைஞர்கள் வந்து இறங்கி அந்த விஷயத்தை பதிவு பண்ணோன்றதுக்காக உங்க சார்பா நான் நின்ன, எனக்காக நான் நிக்கல. நான் சத்தியமா வந்து இளைஞர்கள் வந்து இந்த தலைமுறை, அடுத்த தலைமுறை
அடுத்த இந்த சமுதாயம் வந்து நல்லா இருக்கணும்னா இளைஞர்கள் கையில தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் அது கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது அது வந்து எழுதப்பட்ட ஒரு விஷயம். முக்கியமா படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் அவங்க கையில தான் இந்த சமுதாயம் இருக்கு. அந்த வகையில தான் அது பதிவு பண்ணோன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஆர்கே நகர்ல நின்ன. எனக்கு அரசியல் நோக்கம் அப்ப வரைக்கும் இல்லை, ஆனா அரசியல் நோக்கம் உண்டாக்குன அந்த சூழ்நிலை வந்து என்னை இனிமே அரசியல்ல கொண்டு வரோன்ற நம்பிக்கை வந்து அவங்களே எனக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரியாது, ஏன்னா ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்யறதுல தவறே இல்லைங்க. அதுக்கு வந்து பவருக்கு வந்தாதான் நிறைய பேருக்கு நல்லது செய்ய முடியும்ன்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா வேற வழி இல்லை. இளைஞர்கள் நீங்க எல்லாரும், நான் இன்னைக்கு நான் கேட்க மாட்டேன், இவாள் நே நடக்கணும் ஒக்க ரோஜு அடுக்குத்தான் மிம்மல்னி. ஆ ரோஜு வஸ்துந்தி, ஆ ரோஜு ராக்கூடுதண்ணி, ஆ ரோஜு ராக்கூடுதண்ணி. நே பிரதிசாரி மன கோருக்குன ఆ రాజకీయ నాయకులు అందరూ మంచిది చేస్తారనే నమ్మకంతో మనం ఎప్పుడు ఓటర్గా ఉంటాం. కానీ ఒకరోజు వస్తుంది, ఆ రోజు వచ్చినప్పుడు అంత నాలు వరంబోదు ఉంగకిట నా మరుబడి ఉంగల వంద నా సందీప ఇంద మేడే వంద సాధారణ మేడే ఇల్లంగ ఒక రొంబ ఆరోగ్యమైన ఒక విషయం. ఇంద ఫోటో మొట్ట ఎనకు వేణం, ఏనా அதிமுக சார்ந்த அமைச்சரும் இருக்காங்க, அதிமுக சார்ந்த எம்எல்ஏ இருக்காங்க, திமுக சார்ந்த எம்எல்ஏ இருக்காங்க, அத்தனை பேரும் ஒரே மேடையில் வந்து இவ்வளோ ஆரோக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த தமிழ்நாடு ரெட்டி நலசங்கோட இளைஞர் அணிக்கு மிகப்பெரிய பாராட்டு, ஹேட்ஸ் ஆஃப் யூ. இப்படி ஒரு, ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் இப்போ மலேசியாவில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், இளைஞர்கள் அத்தனை பேரும் உண்மையிலே செத்து சுனாமாயிட்டோம் அந்த நிகழ்ச்சி நடத்தி முடிக்கிறதுக்குள்ளே. எனக்கு தெரியும் எப்படி இவங்க போராடி இருப்பாங்க இந்த நிகழ்ச்சி, இவ்வளோ கோலாகலமான ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட் டு உங்கள் எல்லோருக்கும் வந்து நான் பாராட்டுறேன். இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட ஒரே விஷயம்தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாநில மாநாடு, இந்த மாநாடு கண்டிப்பாக அடுத்த வருஷம் நடக்கும். அவர் சொன்ன மாதிரி இந்த மாநாட்டுக்கு வந்து 22 கோடி செலவாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த மாநாட்டுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 10 பெண் குழந்தைகளுக்கு நான் நிதி உதவி அவங்களோட கல்விக்காக நான் வந்து வழங்க போகிறேன். இது நான் திரு ஓமண்டூர் ராமசாமி ரெட்டியார் ஐயாவுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன காணிக்கை. அவரோட ஞாபகார்த்தம் வந்து எல்லாருக்கும் இருக்கணும்ன்ற அடிப்படையில் நான் வந்து 10 பெண் குழந்தைங்களுக்கு வந்து நான் படிப்பு செலவு ஏற்றுக்க போகிறேன் ஒவ்வொரு வருடம் இவங்க சார்பாக. நீங்களும் அதே மாதிரி, நான் ஏன் கல்வின்னு சொல்கிறேன்னா ஒரு பொண்ணு நல்லபடியாக படித்து முன்னேறிச்சுன்னா அந்த தெருவே வந்து மிக சிறந்த ஒரு சமுதாயமாக மாறும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஒரு ஆண் படித்தான்னா அவன் குடும்பம் மட்டும்தான் நல்லாயிருக்கும், ஆனால் ஒரு பெண்ணு படித்து முன்னேறிச்சுன்னா கண்டிப்பாக இந்த சமுதாயம் வேற ஒரு இடத்துல வந்து நிற்கும். அதனால தான் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து கை கொடுத்தீங்கன்னா, நிறைய பேர் படிக்கணும்னு ஆசையில் இருக்காங்க ஆனால் வந்து கல்வி நிதி உதவி இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரசிகர்கள் நண்பர்கள் மூலமா கை கொடுத்து வந்து நிறைய பேரை படிக்க வைக்கிறோம். ஆனால் இந்த குடும்பம் இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கும்போது கண்டிப்பாக அது நிறைவேற்ற முடியும் தமிழ்நாடு முழுக்க. இந்த குடும்பம் சார்பாக வந்து நான் இப்படி பார்க்கும்போது, நீங்கள் ஜனங்களாக இருக்கீங்க, நான் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் என் பின்னாடி ஒரு குடும்பமாக நிற்கிறீங்கன்றது தான். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக வந்து மறுபடியும் நான் உங்களை சந்திப்பேன், மறுபடியும் வந்து இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்பேன். ஆனால் நீங்களும் உங்கள் குடும்பமும் நீடோடி வாழணும், நல்லா இருக்கணுன்றது நான் மனசார வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.